டீ குடிக்கிற டம்ளரும் ஐஸ் வாட்டரும் இருந்தா ஒரே நிமிஷத்துல 100 வடை கூட செஞ்சு முடிச்சிடலாங்க. நல்லா கிறிஸ்பா மொறுமொறுன்னு சாஃப்டான வடை செய்யலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மெதுவடை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு உருட்டை உளுந்து தாங்க எடுத்திருக்கேன். உளுந்து நல்லா உளுந்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தை வந்து ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஊற வைக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி நான் ஃப்ரிட்ஜில் தாங்க 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். உளுந்து 2 மணி நேரம் ஊறினாலே கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கிறேன். இப்போது 2 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா உளுந்து ஊறி இருக்குது, தண்ணியும் நல்லா சில்லுன்னு இருக்குது. எந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்குதுன்னு பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா கூலிங்காக இருக்குது. நம்ம இந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா வடை மாவு மிக்சியில் சூடாகாமல் இருக்கும், வடையும் பார்த்திங்கன்னா கல் மாதிரி இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஊற வைக்க முடியலன்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அந்த சில் தண்ணியை வந்து ஒரு கிளாஸில் இருத்துட்டு வெறும் உளுந்த நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். ரிப்பரில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம சில் தண்ணி ஒரு கிளாஸில் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா வெண்ணெய் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், வெண்ணெய் பக்குவத்துக்கு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே விழுது. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வடை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், ஆறுனதுக்கு அப்புறமும் கல் மாதிரி இருக்காது. இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த பேட்சும் போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ 1 கப் உளுந்துக்கு எனக்கு இந்த அளவுக்கு மாவு காணி இருக்கு. இப்போ எல்லா மாவையும் பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்க்க முடியலன்னா நீங்கள் உளுந்து ஊற வைக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசியை வந்து ஊற வச்சுக்கோங்க. சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இந்த உளுந்தை வந்து நல்லா கை கொடுத்து நல்லா அடித்து எடுத்துக்கணும். நல்லா அப்படியே சுற்றி விட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா வடை நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வரும். இப்போ இந்த வடையில் டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கிறது தாங்க, இது தாங்க ட்ரிக்ஸு. கடையில் எப்படி நல்லா கிறிஸ்பாக நல்லா சாஃப்டாக வடை வருதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 7 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக தண்ணி விடாது, அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வடை டேஸ்ட்டாகவும் இருக்கும், தண்ணியும் அந்த அளவுக்கு விடாது. பெரிய வெங்காயம் தண்ணி விட்டுடும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்து 2 2 உடச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் காரம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறது காரம் வேண்டான்னா நீங்கள் உடைக்காமல் முழு மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்து மாவை வந்து திருப்பியும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கலக்கணுமோ அதே மாதிரி நல்லா சுற்றி விட்டு கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் மிளகு சீரகம் எல்லா இடத்துலையும் படணும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ரொம்ப ஈஸியான மெத்தடில் வடை எப்படி நம்ம போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். கிளாஸுக்கு மேலே சின்னதாக ஒரு காட்டன் துணி போட்டிருக்கேங்க. இப்போ இந்த காட்டன் துணிக்கு மேலேயே ஒரு பிளாஸ்டிக் கவர் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக கடையிலெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள், பிளாஸ்டிக் கவர், அந்த கவர் தான் சேர்த்துருக்கேன். நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம ஒரு 2 ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். நல்லா டைட்டாக நம்மளுக்கு பிடிச்சிக்கும். இந்த கவர் இல்லைன்னா நீங்கள் பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 ரப்பர் போட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் அதுக்கு மேலே வந்து தண்ணியை நல்லா தொடச்சிட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு வடை மாவு எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒரு ஓட்டை போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான மெதுவடை கரெக்டான ஷேப்பில் கிடச்சிருவங்க. இது போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோணல் மாணலாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் கரெக்டாக அது வெந்து வரும்போது கரெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருவங்க. நிறைய பண்டிகைக்கு நம்ம வடை கண்டிப்பாக செய்வோம், அதுலேயும் உளுந்த வடை செய்வோம். கரெக்டான ஷேப்பில் வரலன்னு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். உளுந்த வடை செய்யணுனாலே நிறைய பேருக்கு கையில் தட்டி போட சரியாக வராது, பால் கவரில் தட்டி போட்டாலும் சரியாக வராது. இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸை பயன்படுத்தி உளுந்த வடை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம உளுந்த வடை செஞ்சிடலாம். இப்போ நான் எல்லா உளுந்த வடையும் சுட்டி எடுத்துட்டேங்க. இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பயன்படுத்தி உங்கள் வீட்லேயும் இந்த உளுந்த வடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் என்ற பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.